ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் சலூன். நான் உங்கள் டிஜே ஆலோக். இது நம்ம ஒரு சேனல். அதாவது வந்து நவம்பர் மாதம் முடிஞ்சு டிசம்பர் மாதம் வந்துருச்சு. ஸோ வேறு லெவலான அப்டேட்டுகள் வந்து நிறையவே வந்து செம்மையாக வந்துருது. ஸோ எங்கே ப்ரோ அந்த கிறிஸ்மஸ் அப்டேட் காணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் சொன்னேன். ஸோ அது வந்து 14 ப்ரோ தான் வரப்போகுது ப்ரோ. அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த மணி ஹிட்ஸ் அப்டேட்டு வந்து வந்திருக்கு. ஸோ மணி ஹிட்ஸ் இவெண்ட்டு வந்திருக்கு. ஸோ எல்லா அப்டேட்ஸையும் வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருந்தேன் ப்ரோ கேமிங் சலூன் யூடியூப் சேனலில். ஸோ நீங்கள் என்ன அந்த வீடியோக்களை பார்க்கல அடிக்கி. ஸோ பாய் பார்த்துக்கொள்ளுங்க ப்ரோ. அதே டைமில் வந்து நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அடிக்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபரையும் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து கிடைக்கும். அதே டைமில் உங்களுடைய கில் மெம்பர்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து போய்ச்சேரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த மணி கிட் இவெண்ட் வந்து உண்மையாக வேறு லெவலாக இருக்குது. அதாவது மணி கிட் சீரீஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேறு லெவலான ஒரு சீரீஸ் வந்து அதில் வந்து ஒரு ப்ரொஃபஷர் பேர் அவர் வந்து இந்த துப்பெல்லாம் தருவே ப்ரோ. அதை வச்சுக்கொண்டு தான் இந்த இவங்க வந்து இந்த காசெல்லாம் வந்து ஆர்டே போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கெரினாக்கு வந்து இந்த மணி கிட்ஸ் வந்து உண்மையாக வேறு லெவலாக செட் ஆகுது. ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அதில் வந்து மணி கிட்ஸில் வந்து இந்த காசை தானே ப்ரோ ஆட்டையை போடுற. ஸோ கெரினா வந்து இங்கே நம்மள்டையும் வந்து காசை தானே ப்ரோ ஆட்டையை போட்டுட்ருக்கான். ஸோ இந்த சீரீஸ் வந்து அவனுக்கு வந்து உண்மையாகவே நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ அந்த பற்றின ஈவெண்ட்டை தான் ப்ரோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோட் லூட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன வந்து எப்படி போகிறது, எப்படி எடுக்கிறேன், ஸோ அந்த டியூட்டோரியல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயத்தை எடுக்கணும், ஸோ என்னென்னத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதான் ப்ரோ அந்த ஈவெண்ட்டு. இது வந்து இந்த கோல்ட் லூட் ஈவெண்ட்னு சொல்லிக்கு இது விளையாடுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது ப்ரோ. ஸோ பெஸ்ட்டாக வந்து ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னென்ன விஷயம் வந்து பொதுவாக எல்லா கேமுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டு வந்து நமக்கு December 2nd டிசம்பர் 14th வரைக்கும் நமக்கு இருக்க போது, அதாவது 14 இருக்க போது, பட் நமக்கு வந்து 10 தான் ப்ரோ தேவை. இந்த ஒவ்வொரு நாளும் வந்து ப்ரோ நமக்கு வந்து விடுகதைகள் கிடைக்கப்படும். அந்த விடுகதையிலேருந்து நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த கோடாக வந்து நம்ம இங்கே வந்து போட போகிறோம். ஸோ அந்த கோட் மொத்தமாக 10 தான் ப்ரோ வரப்போகுது. அதாவது 10, அதாவது வந்து அது எழுத்தாக இருக்கலாம் இல்லை வந்து நம்பராக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த விடுகதையை மாதிரி ஒன்றை சொல்லுவாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சி போடணும் ப்ரோ. ஸோ இன்றைக்கு வந்து முதல் நாள் தானே, ஸோ ஈஸி என்றபடியாக தந்துட்டான். ஸோ அதை வந்து நான் எல்லாரும் சொல்கிறேன். ஸோ இனிமே வந்து எப்படி எப்படி தரப்புறா அப்படின்னு தெரியல ப்ரோ. நீங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க ப்ரோ. அப்போ தான் எல்லாருமே எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ரிவார்ட் வந்து எப்படி இருக்க போதுன்னு சொன்னால் ப்ரோ, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒவ்வொரு விடுகதை நமக்கு வந்துட்டு இருக்க போது, ஸோ அந்த விடுகதைகளை நம்ம கண்டுபிடிச்சி விடுகதைகளும் விடைகளும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த லெட்டரை நம்ம போடும்போது நமக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே டைமில் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐடியில் வந்து ஒருக்கா தான் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம அதை வந்து பிள்ளையாக போட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து அப்புறமா வந்து அந்த இதை வந்து ட்ரை பண்ண முடியாது ப்ரோ. ஸோ அடுத்த நாள் தான் வந்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ யாரும் வந்து தேவையில்லாமல் போய் போட்டுறாங்க, தெரிஞ்சிச்சுன்னா நான் போடுவேன். அல்லது வந்து யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்து போட்டுக்கொள்ளலாம். ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை தான் ப்ரோ ட்ரை பண்ணலாம். அப்படி மிஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு அடுத்து தான் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து சரியாக போடும்போதே இந்த ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணி கொடுக்கொள்ளிருக்கலாம். ஸோ இந்த லோக்கல் இருக்கெல்லாம் வந்து அண்டண்டைக்கு தான் ப்ரோ ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த வினாக்குறி இருக்கிற இடத்துல வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் இந்த ரிவார்ட்ஸை பாருங்கள் ப்ரோ, எப்படியெல்லாம் மூளையை பயன்படுத்தி அந்த ரிவார்ட்டை கண்டுபிடிக்க வச்சுட்டு ஒரு வந்து ஒரு கோல்டு இலை தந்திருக்கா. ஸோ இந்த ரிவார்ட்டுக்காக நம்ம எப்படி மூளையெல்லாம் பயன்படுத்தணுமா, இதுக்கு பேசாமல் நம்ம ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம பார்த்துருவோம், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது வந்து என்ன தந்திருக்கான், ஐயோ இங்கிலீஷ் என்னடா இப்போ இந்த வெள்ளைக்காரனோட ஒரு தொல்லா போயிட்டு இங்கிலீஷில் வந்திருக்கு நமக்கு என்னாச்சு. சரி வாட்சி பார்த்துருவோம். அதாவது செக் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த மந்த் தட் திஸ் கொலோபரேஷன் டூக் பிளேஸ் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்ல. ஸோ என்ன ப்ரோ இது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, இந்த கெரினா வந்து இந்த மணிகிட்ஸோட ஒரு கொலாபரேஷன் வச்சாங்க தானே, அது வந்து லாஸ்ட் இயரில் என்ன மந்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதனுடைய முதலாவது எழுத்து தான் நமக்கு இன்றைக்கு வந்து அந்த கோடாக அமையப்போது. ஸோ நமக்கு ஜனவரி 5th ஒழுங்காக தெரியலை. ஸோ முதல் நாள் வந்து ஈஸி தானே ப்ரோ. ஸோ அதனால் வந்து ஈஸியாக போட்டிருக்கு. அதாவது லாஸ்ட் மந்த்து வந்து செப்டம்பர் தான் வந்து இந்த கொலாபரேஷன் நடந்துச்சு. ஸோ September 2nd எஸ் தானே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பெஸ்ட் பாஸ்வேர்ட் வந்து நமக்கு எஸ்ஸு. அதே டைமில் யார் வந்து நோட் பண்ணிக்கலான்னு தெரில ப்ரோ, அதை வந்து ஈஸியாக தர்றதுக்கு தந்திருக்கான். இந்த ஈவெண்ட்டில் முதலாவது எக்ஸாம்பிளாகவே எஸ்ஸை போட்டிருக்கான். ஸோ முதல் நாள் என்ன வழியாக எஸ்ஸை போட்டிருக்கான் போல இருக்கு. நாலு நாளைக்கெலாம் என்ன மாதிரி போகுது, என்ன மாதிரி ஆப்பு வைக்கப்படுறான் அப்படின்னு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா நான் கண்டிப்பாக போடுவோம் ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சாலும் போட்டு விட்டுருங்க. சரி, ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி எஸ் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஸோ இந்த வினாக்குறி போட்ட இடத்த கிளிக் பண்ணி அப்புறம் நம்ம எஸ் அண்ட் போட்டுட்டு அப்புறம் ஓகே பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த ரிவார்ட்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணக்கூடியா இருக்கும் ப்ரோ. ஸோ அப்படி தான் வந்து நம்ம இதுக்கு போடுறேன். ஸோ கேட்குறேன், என்ன திஸ் எஸ் இஸ் எஸ் ஓகே, நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணோன்னா கங்க்ராச்சுலேஷன், ஒன் கோல்ட் ராயல் வவுச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் ப்ரோ இது ஒரு கோல்ட்
ப்ரோ இது ஒரு கோல்டு வவுச்சர் இருக்கா இப்படி மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டியா இருக்கு. சரி ஓகே, எப்படி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்க ப்ரோ இப்போ. ஸோ வந்தால் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போடுங்க. ஸோ எப்படியான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ப்ரோ, அப்போ தான் வந்து நான் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ நான் உங்கள் டிஜே ஆலோக், இது நம்ம ஒரு சேனல் கேமிங் சிலோன்.